இன்னைக்கு வீடியோல கூலிங் சீட்டுக்கும் எங்க ஊர்லயே கடையில ஒரு சில கடையில விக்கிறாங்க இல்லைங்க, அந்த சீட்டுக்கும் என்ன வித்தியாசம், மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சீட்டுமே கூலிங் சீட்டா இல்ல நார்மல் சீட்டான்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனு இன்னமும் நிறைய நண்பர்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்குங்க. கூலிங் சீட் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, கேல்வாலியம் சீட்டு தான் கூலிங் சீட்னு சொல்லுவோம். 55% அந்த கேல்வாலியம் சீட்ல அலுமினியம் கண்டென்ட் இருக்கும். சோ அப்படி 55% அலுமினியம் கண்டென்ட் இருக்கிறதுனால இது நார்மலா சீட்னு வச்சுக்கோங்க. இந்த சீட்ல சூரிய ஒளி படும்பொழுது அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருங்க, அதை அப்படியே கீழே அப்சர்வ் பண்ணாது. சோ அதுதான் அந்த கேல்வாலியம் சீட்டோட ஸ்பெஷாலிட்டிங்க. மார்க்கெட்ல ரெண்டு வகையான சீட் இருக்குங்க, கேல்வாலியம் சீட்டு கேல்வனைஸ்டு சீட்னு ரெண்டு இருக்குங்க. அந்த கேல்வனைஸ்டு சீட் வெறும் 5 மைக்ரான் மட்டும்தான் ஜிங்க் கோட்டிங் இருக்கும். சோ அந்த மாதிரியான சீட்ல சூடு வெயில் சூடு கூட உள்ள வரும்போது அந்த சீட் வந்து அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி கீழே கொடுக்கும். சோ அந்த மாதிரியான சீட்டு உங்களோட வீட்டுக்கு போடும்பொழுது தான் ஹீட்டு உள்ள அதிகமா வருதுங்க, ஹீட்டு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். சோ எங்க வீட்லயே உள்ள குழம்பவே முடியலைங்க, ரொம்ப சூடா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து ரெகுலரா சொல்றதை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோங்க. சோ மறுபடியும் சொல்றேன், மார்க்கெட்ல 50% மேல டூப்ளிகேட் சீட் இருக்குங்க. நீங்க என்ன மாதிரி பிராண்ட் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த பிராண்ட் பின்னாடி எந்த நேமும் இல்லாம வரும், அந்த பிராண்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னமும் நிறைய நண்பர்கள் அதை பத்தி தெரியாம வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றது ஒரே ஒரு விஷயங்க, நீங்க வீட்டுக்கு வீடியோ ஒர்க் பண்ணாலும் டைல்ஸ் வாங்கினாலும் பெயிண்ட் அடிச்சாலும் ஒரு 5 வருஷத்துக்கு அடிக்கிற ஒரு பெயிண்ட்க்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2-3 கடைக்கு விசிட் பண்ணி வெப்சைட்ல எல்லாம் பார்த்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ ரூஃப் சீட்டுக்கும் அதே மாதிரி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இது குறைஞ்சபட்சம் 50-60 வருஷத்துக்கு இதனோட லைஃப் வருங்க. ஸோ அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்ல, நீங்க வந்து ஒரு அந்த சீட்டை பாருங்க, எத்தனை வருஷம் வாரண்டி, இது சப்போஸ் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும், அந்த கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்டே வருது, ஒரு நல்ல சீட்டே எடுத்து போடுறீங்க, ஒரு தரமான பிராண்ட்ல எடுத்து போடுறீங்க, அதுல கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி கம்பெனி சைட்ல இருந்து வந்து பாப்பாங்க, என்ன மாதிரியான சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க. ஒரு ஒரு கம்பெனி ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். சோ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. நீங்க வாங்குற சீட்டு தரமானதா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசைங்க. இந்த வீடியோ பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றி. Thank you so much.